ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலிஸ் டைரி. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய ஹேர் ஃபால், ஹேர் லாஸ், அதே மாதிரி பால்னஸ்ஸை நான் எப்படி க்யூர் பண்ணேன் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ரெமடிஸ் தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆயில் ரெட் ஹேர் மாஸ்க் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பிளேலிஸ்ட்லேயும் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதை தொடர்ந்து வரக்கூடியது தான் இந்த மாஸ்க்கு. ஸோ நான் அப்போ 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பொருளை வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு வந்து வேறு வேறு இன்க்ரீடியன்ட் சேர்த்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதை தான் இப்போ மறுபடியும் திரும்ப பண்ண போகிறேன். ஸோ ப்ரெக்னென்சி முடித்தவங்க தான் வந்து இதை பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் இல்லை. இதை காலேஜ் கோயர்ஸும் பண்ணலாம், டீனேஜர்ஸ் பண்ணலாம், ஸோ ஆஃப்டர் 30ஸில் உள்ளவங்களும் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே காமன் இன்க்ரீடியன்ட் தான், வீட்லேயே கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான். ஸோ யாருனாலும் பண்ணலாம். அப்போ நான் வந்து ப்ரெக்னென்சி முடிஞ்ச டைமில் பண்ணேன். பட் என்னோடய ஹேர் க்ரோத்துக்கும் சரி, பால்னஸை க்யூர் பண்ணதுக்கும் சரி, நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் வந்து வெங்காயத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேனோ அதே மாதிரி இந்த பொருளுக்கும் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அந்த பொருளில் வந்து அவ்வளோ சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. அந்த அதனால் வந்து எனக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால சரி, இந்த பொருளை வந்து நம்ம டாப்பிக்காக எடுத்து இதை வந்து நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சாக பண்ணலாம். ஸோ ஹேர் க்ரோத் சேலஞ்சுன்னு நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து அந்த பொருளோட சேலஞ்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம டைட்டில் தான் வேறு வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம பண்ணுறது எல்லாமே ஒன்று தான். ஹேர் கேர் ரொட்டீன், ஒரு ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதை வந்து தொடர்ந்து நம்ம ஒரே பொருளை வச்சு வெவ்வேறு விதமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, பயங்கரமாக டென்ஷன் ஆகிருப்பீங்க. என்னடா பொருள் பொருள் பொருள், என்ன பொருள், அருவாலாக கத்தியா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. அந்த ஒரே ஒரு மிக சத்தான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸீடு தாங்க. ஸோ ஃப்ளாக்ஸீடில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நம்மளோட சேனலில் வந்து அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து எனக்கு 2013-14 அந்த மாதிரி டைமிங்கில் தான் வந்து எனக்கே இன்ட்ரோ ஆச்சு. ஸோ அந்த டைமிங்கில் இதோட பலன்களை தெரிஞ்சு, இதை இன்டேக்காகவும் சரி அவுட் சைடாகவும் சரி யூஸ் பண்ணப்போ இதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேருந்து நான் இதை விடவே இல்லை, கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டவுட்ஃபுல்லாக, இதெல்லாம் வருமா, முடி வளருமா, நமக்கு பால்னஸ் குறையுமான்னு டவுட்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ வந்து கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், முடி வளரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னோடய ஹேர், என்னோடய ஹேரோட லென்த்தை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டென்சிட்டியை பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த பொருள் ஃப்ளாக்ஸீடு தான். ஃப்ளாக்ஸீடுங்கிறது ஆலி விதை. உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், மளிகை கடை, நாட்டு மருந்து கடை, எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஸோ இதை பற்றி நிறைய பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். விட்டமின் இ, ஒமேகா 3, ஃபேட்டி ஆசிட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. முடி வளர்கிறதுக்கு சரி, ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கு சரி, நம்மளோட முடியோட டென்சிட்டி அதிகரிக்கிறதுக்கும் இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வெந்தயம், வெந்தயத்தில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அயரன் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நியூட்ரிஷியனானது, அதே மாதிரி ஹேரோட ஷைனிங்கையும் வந்து நல்லாவே கொடுக்கும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீடையும் வெந்தயத்தையும் நான் சும்மா ஒரு தடவை பல்ஸ் மோடில் நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வெந்தயத்தை மட்டும் போட்டுக்கிட்டாலும் போதும். ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸீடை முழுசாக எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து நல்லா வடிகட்ட ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் இஷ்டம் தான், இது நீங்கள் அரைச்சி போட்டாலும் சரி. ஆனால் பட் வெந்தயம் வந்து அரைச்சி தான் போடணும், அப்போ தான் அதோடய நியூட்ரியன்ட்லாம் வந்து நல்லா இறங்கும், எக்ஸ்ட்ராக்ட் வந்து நல்லா இறங்கும். ஸோ 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு 2 டேபிள்ஸ்பூனோ இல்லை 3 டேபிள்ஸ்பூனோ நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வந்து தனியாக ட்ரை பவுடராக நீங்கள் ஒரு கண்டெய்னர்லேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதே வாரத்திலே பண்ணலாம். இல்லை மொத்தமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அதை ஃப்ரிட்ஜுக்கு அந்த கோல்டு அடங்கின பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணலாம். அதே வாரத்திலே 3 தடவை இல்லை 2 தடவை அந்த மாதிரி நீங்கள் ஒரே டைம்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கொதித்த பிறகு அந்த லைட்டாக ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறப்ப வாட்டரி கண்டென்ட்டாக இருக்கிறப்ப நீங்கள் வடிகட்டிடணும். ஸோ இந்த மாதிரி வாட்டரியாக இருக்கணும், அந்த டைமில் வடிகட்டிடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா அது வந்து வடிகட்டுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்ல ஒரு கிளாத்தில் இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் வந்து வடிகட்டிடுங்க. இப்போ வடிகட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் சூப்பரான ஒரு ஜெல் கிடச்சிரும். உங்களுக்கு வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸி, இதை வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி இதோட பலன்கள் வந்து அதிகம். வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா ஐரன், ப்ரோட்டீன் இருக்குது, டேண்ட்ரஃபை வந்து ஸ்டாப் பண்ணும். அதே மாதிரி இதில் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது.
இது வந்து முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடியில் அதாவது ஸ்கால்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை தடுக்கும், முடி கொட்டுறதை நிறுத்தவும் வெந்தயம் அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கும் நல்லாவே உதவும். ஸோ இந்த ரெண்டு பொருளுமே பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு உதவும், முடி கொட்டுறதையும் நிறுத்தும். பால்னஸ் வராமல் தடுக்கிறதுல வந்து வெந்தயத்தோட பங்கு வந்து அதிகம். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் ஒரு ஜெல் வந்து கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய முடிக்கு அப்ளை பண்ண போகிறேன். நான் பார்த்திங்கன்னா ஆனியன் ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா, அதை நல்லா அப்ளை பண்ணிட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். இல்லை உங்களுக்கு நீங்கள் தலைக்கு ஹேர் ஆயிலெலாம் அப்ளை பண்ணலன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நீங்கள் இது கூட ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் நல்லது தான். இல்லாட்டி உங்களோட தலையிலேயே நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெல்லை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 to 50 minutes வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம், ஒன்றுமே பண்ணாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு ஆர் ஷியக்கா போட்டு நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சிக்கலாம். ஸோ இது குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்னோடய ஹேரோட அடர்த்தியும் நீளமும் வந்து இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறேன்னா இதில் வந்து ஃப்ளாக்ஸீடோட பங்கும் வந்து முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஹேர் மாஸ்க்லேருந்து ஃப்ளாக்ஸீட் சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸீட் சேலஞ்ச் அப்படிங்கிற டாப்பிக்கில் நிறைய ஹேர் மாஸ்க் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் கூட. ஸோ எல்லாமே வந்து உங்களோட ஸ்கால்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட ஹேர் ஹெல்த் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹேர் க்ரோத் இருக்கும், ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகும். யாருனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நான் ஹேர் கேர் ரொட்டீனே ஸ்டார்ட் பண்ணல, எந்த ஹேர் மாஸ்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஹேர் மாஸ்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட முடியோட டிஃப்ரென்ஸை வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி முடியோட டிஃப்ரென்ஸ் நல்லா இருக்குது, ஏன் கூட அந்த ஹாப்பி நியூஸை வந்து ஷேர் பண்ணும் அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், மெயில் ஐடியும் கொடுக்குறேன். உங்களுக்கு எதில் வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட பிக்சரை வந்து ஷேர் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். இல்லை உங்களோட பிக்சர் வந்து யூடியூப்லேயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன், ஏன்னா மற்றவங்களுக்கும் வந்து அது மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க் போட்டு முடி எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னா 2 மணி நேரம் நான் பன் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தது தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி இந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது, கீழே மட்டும்தான் லைட்டாக சுருண்டிருக்கு. அதே மாதிரி என்னோடய லைவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மரம் பூத்தோனையும் நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த மரம் வந்து நல்லா பூத்துருச்சு, பூத்தே 1 வாரம் ஆக போகுது. ஸோ இது 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் தான் இந்த பூ இருக்கும், அதுக்கப்புறம் கொட்டிடும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சூப்பராக அழகாக பேபி பிங்க் கலரில் இருக்குது இல்லையா, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு நம்மளோட ஹேர் வந்து ஹெல்தியாக இருக்குது அப்படிங்கிறது. சி யூ, பை பை. Thanks for watching. Don't forget to subscribe to KamalisDiary.